அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலா பாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ரைட், இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயங்கள் நமக்கு வந்து தெரியணும். சரியா, அது என்னென்னு சார் சொல்கிற ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை முதல் உள்ளில் நம்ம வாங்கிக்கலாம், அப்புறம் அதை என்னென்னு பார்க்கலாம். என்ன பாருங்கள், ஃபைன் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் பிஎக்ஸ் கியூ ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் ஜீரோ. ஏ நாட் ஈக்குவல் ஜீரோ, ஆப்வியஸாக ஏ ஜீரோ ஒர்க் முடியாது, அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷன் வராது, இந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் வராது. தமிழில் பார்த்திங்கன்னா அதே தான், இந்த ஈக்குவேஷனுடைய மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. அப்போ என்ன இவங்க கேட்டிருக்காங்க, என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், என்ன என்ன கொடுத்துருக்காங்க, ஏ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் பி எக்ஸ் கியூ ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி எக்ஸ் ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதெல்லாமே இப்போ எதை வச்சு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனோட கோஷன்ட்டை வச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஈக்குவேஷனை நம்ம ஏவால் டிவைட் பண்ணிடணும். ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸ் கியூப் ப்ளஸ் சி பை ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி பை ஏ எக்ஸ் ப்ளஸ் இ இப்படி கிடைக்கும். இதில் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பி பை ஏ, இந்த சி பை ஏ, இந்த டி பை ஏ, ரைட், இந்த இ பை ஏ இருக்காங்க இல்லையா, இவங்களை எல்லாமே வேட்டாவுடைய அப்ரோச் மூலமாக நம்ம சொல்லிடலாம். இந்த பி பை ஏ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் மைனஸ் சிக்மா ஆல்ஃபா. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆல் ரூட்ஸை எல்லாத்தையும் கூட்டி, அதாவது இப்போ சப்போஸ் இதுக்கு எத்தனை ரூட் இருக்கும், எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கு, நாலு ரூட் இருக்கு இல்லையா, திஸ் மீன்ஸ் மைன் தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு அர்த்தம். அதை அப்படி எழுத முடியாது இல்லையா, அதை சுருக்கம் அப்படி எழுதுறோம். சரிங்களா, இப்போ இவன் எப்படி எழுதுவீங்க, இவன் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், இவன் மைனஸ் இவன் ப்ளஸ் இவன் மைனஸ் இவன் ப்ளஸ் ரூட்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ சிபிஐனா யார், சிபிஐனா எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா சிக்மா ஆல்ஃபா பீட்டா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா ப்ளஸ் டெல்டா ஆல்ஃபா அப்படின்னு அர்த்தம். ரைட், அப்போ இவன் யார், இவன் மூணா சிக்மா மைனஸில், மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ என்ன அர்த்தம், ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா ஆல்ஃபா. ரைட், இவன் யார், இங்கே என்ன வந்திருக்கு, இங்கே என்ன போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு மைனஸ் அடுத்து ப்ளஸ் அடுத்து மைனஸ் அடுத்தது ப்ளஸ். ஸோ அவன் வந்து சிக்மா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மா தான் இருக்க முடியும், நாலுமே வந்துருச்சு. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இஸ் ஈக்குவல் டு இவையே. இதெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகணும். இந்த ஈக்குவேஷனில் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலான்னு. ரெண்டாவது விஷயம், அவங்க என்ன கேட்குறாங்க, கேட்குறது அவனுடைய ஸ்கொயர் கேட்குறாங்க. அதை என்ன கேட்குறாங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா, இதெல்லாம் ரூட், ரூட்டோடைய ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இது கேட்குறாங்க. இதை நே நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா தெரியும், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃப் பீட்டா காமா ப்ளஸ் ப்ளஸ் காமா டெல்டா ப்ளஸ் இதெல்லாம் தெரியும். அப்போ இதை இதை வந்து இவங்கிட்ட இருந்து நம்ம டிரைவ் பண்ணணும். இதுக்கு சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா சம்மு ப்ராடக்ட் எழுதுறதுனா எப்படி எழுதுறது வழக்கம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இருக்கு இல்லையா, அந்த டூ ஏபி போயிடணும், மைனஸ் டூ ஏபி. இதுதான் பிள்ளைங்கள மெத்தட். இதை நீங்கள் அது கொண்டு போனீங்கன்னா அது சரியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதை அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ பிசி மைனஸ் டூ சிஏ அப்படி இருக்குல்லையா. அப்போ என்ன எழுதலாம், இதை இதை வந்து புரிஞ்சுக்கோங்க, மைனஸ் டூ இன்டூ சிக்மா ஏபி. இது புரியணும் பிள்ளைங்களா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படி இப்படி எழுதுவீங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ பிசி மைனஸ் டூ சிடி மைனஸ் டூ டூ டிஏ அப்போ மைனஸ் டூ சிக்மா ஏபி. இது நமக்கு புரியணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரூட்டில் இருக்குது. சரிங்களா, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்.
இப்போ இது இந்த a plus a square plus b square plus c square d square அவங்க என்ன கேட்டிருக்காங்க alpha square plus beta square plus gamma square plus delta square கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் alpha plus beta plus gamma plus delta whole square minus 2 sigma alpha beta அந்தந்த வேல்யூவை நம்ம என்ன செய்யணும் டிரைவ் பண்ணணும் சரிங்களா alpha plus beta plus இந்த வேல்யூ இந்த இருக்கு minus b by a ரைட் இந்த வேல்யூ c by a இனிமே செய்ய வேண்டியது இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன செய்ய வேண்டியது ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியது தான் இங்கே சார் அதை செஞ்சு என்ன செஞ்சுருக்கேன் காமிச்சிருக்கேன் பிள்ளைங்களாங்க பாருங்கள் எழுதியிருக்கேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா டெல்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நான் சொன்னது தான் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா மீனிங் சிக்மா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா எல்லாம் அஞ்சு டேம் வந்துருச்சிங்களா ஆறு டேம் வந்துருச்சிங்களா அதுதான் சிக்மா ஆல்ஃபா பீட்டா ரைட் ஸோ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா தெரியும் எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கேருந்து கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் என்ன ஃபார்மு அதனுடைய ஃபார்மு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிச்சிடலாம் அந்த இருக்க மைனஸ் பி பை ஏ ஸோ மைனஸ் இப்போ நம்ம என்ன செய்ய ஸ்கொயர்லாம் நம்ம இது தெரியும் இதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு சிக்மா ஆல்ஃபா பீட்டா ரைட் இந்த வேல்யூ மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் போட்டால் ஒன்று தான் இல்லாட்டி ஒன்று தான் ஏன்னா ஸ்கொயர் ஆகுது மைனஸ் டூ இன்ட்டு இந்த வேல்யூ இந்த இருக்குது சி பை ஏ அதை ப்ளக் இன் பண்ணிட வேண்டியதான் இனி உள்ளது சின்ன பிள்ளை விளையாடு தான் ஸோ பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ சி டிவைட் பை ஏ ஸோ ஏ ஸ்கொயர் வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அங்கே பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏசி இவ்வளோதான் பிள்ளைகளாக இதை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் சந்தேகம் இருந்ததுன்னா சாருக்கு என்ன செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா சரியா